हेलो फ्रेंड्स, वेलकम टू बीएसटी क्लास 9 एंड 10। ना उंगा नितीश। இன்னைக்கு நம்ம TN கிளாஸ் 10 மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 3.2 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். எக்சர்சைஸ் 3.2 ல GCD அண்ட் LCM ஆஃப் பாலினோமியல்ஸ் அத பத்தி தான் டீடைலா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலினோமியல் அப்படினா என்னது? நீங்க கிளாஸ் 9ல படிச்சிருப்பீங்க, ஒன் டைம் ரீகால் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ்ல படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலினோமியல், பாலினோமியலோட டெஃபினிஷன் என்னது? A polynomial is an arithmetic expression consisting of a variables and constants that involves four fundamental operations and non-negative integers exponents of variables. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு பாலினாமியல் இஸ் அன் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். அதில் என்னென்னலாம் இருக்கும்? வேரியபிள்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், அதுவும் என்னென்னலாம் இன்வால்வ்ஸாக இருக்கும், ஃபோர் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், வேரியபிளோட எக்ஸ்போனன்ஸ் வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் நீங்கள் கிளாஸ் 9ல படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாலினாமியலை எப்படி டிவைட் பண்ணுவாங்க? பேசிஸ் பாலினாமியல் அந்த பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பொறுத்து எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மோனோமியல், மோனோமியல் எ பாலினாமியல் ஹேவிங் ஒன் டேர்ம் இஸ் கால்டு மோனோமியல். ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 5, 6, 12, AB இதெல்லாமே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ப்ளஸ் சி அந்த மாதிரி, ப்ளஸ் டி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நெக்ஸ்ட் இதாகிடும், பைனோமியல் ஆகிடும். பாருங்கள், எ பாலினாமியல் ஹேவிங் டூ டேர்ம்ஸ் இஸ் கால்ட் அ பைனோமியல். எக்ஸாம்பிள் 5x + 3, 4a - 2, 10p + 1. நம்ம இங்கே வந்து 12ab அப்படின்னு ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் சொன்னோம். 5, 6, D அந்த மாதிரி ஒரு டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா அது மோனோமியல். இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா அது பைனோமியல். நெக்ஸ்ட்டு 3 terms இருந்ததுன்னா அது ட்ரைனோமியல். எ பாலினாமியல் ஹேவிங் 3 terms இஸ் கால்ட் அ ட்ரைனோமியல். பாருங்கள், 4x² + 8x - 12, 3a² - 4 + 4a + 10. இப்போ ஒன் டேர்ம் இருந்ததுன்னா அது மோனோமியல், 2 terms இருந்தால் அது பைனோமியல், 3 terms இருந்ததுன்னா அது ட்ரைனோமியல். 1 mark க்வெஸ்சன்ஸ் கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே பாலினாமியலை டிகிரியை பொறுத்து எப்படி சொல்லுவோம்? பேஸ்ட் ஆன் தர் டிகிரி. பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் லீனியர், தென் குவாட்ரடிக் அண்ட் ஃபைனலி கியூபிக். கான்ஸ்டன்ட், எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 இஸ் கால்ட் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல். டிகிரிங்கிறது 0, அப்போ டிகிரிங்கிறது எதுவுமே இருக்காது, வேரியபிள்ஸுங்கிறதே இருக்காது. இப்போ 5x⁻⁰ இப்படி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஏன்னா x⁻⁰வோட வேல்யூ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இப்போ x⁻⁰ ஈக்குவல் டு 1, 5 × 1 = 5. ஸோ அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லீனியர். லீனியர்னு என்னது? நம்ம 3.1லேயே இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம்ல, லீனியர் ஈக்குவேஷன் இன் சைமல்டேனியஸ் 2 variables. அந்த இது மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும். இங்கே லீனியருங்கிறது 2 variables இருந்தால் அது 2 variables, 1 இருந்தால் அது 1 variable. ஆனால் அது வந்து லீனியர் ஈக்குவேஷன் தான் ரெண்டுமே. எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இஸ் கால்ட் அ லீனியர் பாலினாமியல். 410x - 7, எக்ஸுக்கு பவரில் 1 தான் இருக்குது, டிகிரிங்கிறது 1 தான். ஸோ இட் இஸ் அ லீனியர். நெக்ஸ்ட் குவாட்ரடிக், எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இஸ் கால்ட் குவாட்ரடிக் பாலினாமியல். டிகிரி வந்து 2வாக இருக்கணும், ஹையஸ்ட் டிகிரி 2வாக இருக்கணும். இங்கே 1x. இப்போ சப்போஸ் 8x - 4 அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா அது வந்து வந்து லீனியர்னு சொல்லுவோம். இங்கே 2√5x² இருக்குது. அப்போ 1, 2 ரெண்டுலேயே எது ஹையஸ்ட் டிகிரி? x² தான் ஹையஸ்ட் டிகிரி. ஸோ இட் இஸ் அ குவாட்ரடிக். நெக்ஸ்ட் கியூபிக், எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இஸ் கால்டு கியூபிக் பாலினாமியல். டிகிரி 1 இருந்தால் லீனியர், டிகிரி 2 இருந்தால் குவாட்ரடிக், நெக்ஸ்ட் டிகிரி 3 இருந்தால் கியூபிக். இங்கே 1 term மட்டும்தான் இருக்குது, அது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு டிகிரி வந்து 3 இருக்குது. ஸோ டிகிரி 3 இருந்ததுன்னா அது கியூபிக். இங்கே பாருங்கள், 6m³ - 7m + 4. இங்கே எங்கே 3 இருக்குதுங்க சார்? இங்கே டிகிரி இங்கே m-க்கு 1 இருக்குது, 2 இல்லைல்ல. அப்போ அது வந்து கியூபிக்காக இருக்காதுன்னா அங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் டிகிரி வந்து 2 இருக்குங்களா, அங்கே 2 வந்து 0வாக இருக்கா. இது எப்படி எழுதலாம்? 6m³ + 0m²-7m+4. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஷார்ட்டாக இப்படி ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்கொயருக்கு வேல்யூ எதுவுமே இல்லைன்னா அது 0 அப்படின்னு போட்டு அந்த வேரியபிள் எழுதி மேலே ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சப்போஸ் கியூபுக்கு இல்லைன்னா ஸ்கொயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அது குவாட்ரடிக்.
क्वाड्रेटिक इक्वेशन ला 8x स्क्वायर माइनस 4 அப்படின் இருந்ததுனா நம்ம 8x स्क्वायर प्लस 0x माइनस 4 இப்படின் ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க டாபிக் குள்ள வரோம் GCD ஆஃப் பாலினாமியல்ஸ் GCD LCM னு ரெண்டு கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் GCD ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் LCM பார்க்கலாம் GCD னா என்னது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் denoted as GCD also known as highest common factor HCF நீங்க செகண்ட் சாப்டர்லயே பார்த்திருப்பீங்க நம்பர்ஸ் இன் சீக்வென்ஸ்ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு என்ன பார்த்திருப்பீங்க அங்க வந்து ஒரு நம்பர் வச்சு பண்ணிருப்போம் இங்க வந்து ஒரு பாலினாமியலுக்கு எப்படி GCD ஃபைண்ட் பண்றோம்னா இங்க பாப்போம் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் GCD ஆஃப் பாலினாமியல்ஸ் GCD ஃபைண்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் னு பாருங்க The following procedures gives a systematic way of finding greatest common divisor that is GCD of two given polynomials f of x and g of x ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு உங்க எக்ஸாம் புக்ல இருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்களா ரெண்டுல நம்ம ஒரு பாலினாமியல் f of x னு எடுத்துக்கணும் அண்ட் செகண்ட் பாலினாமியல் g of x னு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் செகண்ட் இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எடுக்கணுமாங்க சார்னா அப்படி எடுக்கக்கூடாது ஹையஸ்ட் டிகிரி எது இருக்கோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் லோவஸ்ட் டிகிரி நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் டூ பாலினாமியல்ஸ் ஆஃப் சேம் டிகிரி தென் த பாலினாமியல் கேரிங் த ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வில் பி த டிவைடன்ட் இப்போ ரெண்டு பாலினாமியல் இருக்கு ரெண்டு பாலினாமியலுக்கும் டிகிரி வந்து சேமா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாலினாமியலோட எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 பட் செகண்ட் பாலினாமியலோட எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 2 ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எது இருக்கோ அதுதான் டிவைடன்ட் இன்சைடில் போடணும் இங்கே வந்து இதுதான் டிவைடன்ட் இங்கே டிவைசர் டிவைசர் இங்கே டிவைடன்ட் டென்ட் இங்கே ரைட் பண்ணுறது குவாஷியன்ட் அண்ட் ஃபைனலி வர்றது ரிமைண்டர்னு சொல்லுவோம் இது நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இப்போ சேம் டிகிரியாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம கோஎஃபிஷியன்ஸ் பார்க்கணும் இங்கே சேம் டிகிரியாக இருக்குது நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம் அப்போ இதுதான் ஹையஸ்ட் அப்போ இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போது இந்த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் சப்போஸ் ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் வேல்யூவாக இருந்ததுன்னா எப்படி பார்க்குறது In case if both have the same coefficient, then compare the next least degree's coefficient and proceed with the division. என்ன சொல்லியிருக்காங்க இப்போ சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இங்கேயும் டூ எக்ஸ் எக்ஸ் கியூப்னு இருக்குது இங்கேயும் டூ எக்ஸ் கியூப்னு இருக்குன்னு வைங்க நெக்ஸ்ட் ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ஸை பார்க்கணும் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே ப்ளஸ் 1 இருக்குது இங்கே மைனஸ் 5 இருக்குது அப்போது சப்போஸ் இங்கே எக்ஸ் கியூப்னுக்கு பதிலாக 2x கியூப்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாலினாமியில் தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருப்போம் இந்த பாலினாமியில் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருப்போம் ஏன்னா மைனஸ் 5ங்கிறது ப்ளஸ் 1 விட சின்ன நம்பர் ஸ்மாலர் நம்பர் இந்த மாதிரி தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு ஜிசிடி எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள் ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் டிவைட் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணணும் to obtain f of x equal to g of x into q of x plus r of x where q of x ங்கிறது quotient r of x ங்கிறது remainder அது மட்டும் இல்லாம then degree r of x is less than degree g of x first step பாருங்க இந்த ரெண்டு polynomial equation வச்சு பார்க்கலாம் divide f of x by g of x f of x ங்கிறது நமக்கு இங்க இருக்குங்களா 2x cube மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3ங்களா எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணணும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் கேன்சல் ஆகணும்னா இங்கே 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2x க்யூப் வரும் 2x க்யூப் சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 2 சார் 4 நெக்ஸ்ட் நம்ம இங்கே மைனஸ் சேஞ்ச் பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ்ங்களா இங்கே
minus. Plus 2x cube minus 2x cube cancel. Minus 5x square minus 2x square equal to minus 7x square. Then plus 5x plus 2x equal to plus 7x. Minus 3 minus 4 equal to minus 7. நமக்கு என்ன என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க டிவைட் பண்ண சொன்னாங்க டிவைட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டு அப்டைன் என்ன என்ன கிடைக்கும் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ குவாஷியன்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ குவாஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் ரிமைண்டர் இதை ஆட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த பாலினாமியல் தான் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் அதுதான் இங்கே ஷார்ட்டாக ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க கியூ ஆஃப் எக்ஸுங்கிறது குவாஷன்ட் ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது ரிமைண்டர்னு தெரியும் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆர் ஆஃப் எக்ஸோட டிகிரி ஜி ஆஃப் எக்ஸோட டிகிரி விட ஸ்மாலராக இருக்கணும் இப்போ ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆர் ஆஃப் எக்ஸ் பாருங்க ரைட் பண்ணலாம் ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை செவன்களா மைனஸ் செவனால் டிவைட் பண்ணலாமா காமனா ஸோ அப்போ மைனஸ் செவனை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்களா ப்ளஸ் ஒன் மைனஸ் செவன் இஸ் நாட் த டிவைசர் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே இருக்குங்களா ஆர் ஆஃப் எக்ஸோட டிகிரி இப்போ நம்ம மைனஸ் செவனை எலிமினேட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்களா ஆர் ஆஃப் எக்ஸோட டிகிரி ஜி ஆஃப் எக்ஸோட டிகிரி விட ஸ்மாலராக இருக்கணும் இங்கே டூன்னு இருக்குது இங்கே த்ரீன்னு இருக்குது அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது டூ லெஸ் தென் டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டிகிரி வந்து த்ரீ ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டூக்கு போகலாம் நம்ம ஸ்டெப் டூக்கு போனோம்னா இஃப் த ரிமைண்டர் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் நான் ஜீரோ டிவைட் ஜி ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஆஃப் எக்ஸ் டு அப்டைன் G of x equal to R of x into Q1 of x plus R1 of x. If the remainder R of x, remainder R of x இங்கிறது இந்த value தான். R of x is not zero. இது வந்து not equal to zero. Remainder வந்து not equal to zero. So, okay. Next, divide G of x. G of x, R of x ஆல் divide பண்ணும். Divide பண்ணலாம் பாருங்க. G of x இங்கிறது x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஜி ஆஃப் எக்ஸை ஆர் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்ங்களா இப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஆயிரும் சைன் சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுங்களா ப்ளஸ் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணோம் ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும் மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ப்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூங்களா இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ப்ளஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வருங்களா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூங்களா இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும் மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகும் இப்போ என்டையர் நம்பர்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா ஜீரோ கிடைக்குங்களா இப்போ நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் இதுதான் ஆர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஒன் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே க்யூ ஆஃப் எக்ஸுங்கிறது டூ நெக்ஸ்ட்டு க்யூ ஒன் ஆஃப் எக்ஸுங்கிறது நெக்ஸ்ட்டு குவாஷன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணோம்னா ரிமைண்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வேர் ஆர் ஒன் ஆஃப் எக்ஸ் இஸ் நியூ ரிமைண்டர் இந்த ஆர் சாரி நியூ ஆர் ஒன் ஆஃப் எக்ஸுங்கிறது நியூ ரிமைண்டர் பட் இங்கே ஜீரோ ஆயிடுச்சு தென் டிகிரி ஆர் ஒன் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஆஃப் எக்ஸ் இஃப் த ரிமைண்டர் ஆர் ஒன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ தென் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் த ரெக்வயர்டு ஜிசிடி என்ன சொல்லியிருக்காங்க ஆர் ஒன் ஆஃப் எக்ஸ் அதாவது ஜிஸ் ஜி ஆஃப் எக்ஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி நமக்கு ரிமைண்டர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் நமக்கு ரெக்வயர்டு ஜிசிடி அப்போ இங்கே ஜீரோ ஆயிடுச்சு ஜி ஆஃப் எக்ஸை கேன்சல் பண்ணி ஜீரோ ஆக்கிட்டோம் அப்போது ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆர் ஆஃப் எக்ஸ் சாரி ஜிசிடி ஜிசிடி
GCD equal to x square minus x plus 1. X square minus x plus 1. Then நமக்கு GCD. Suppose இங்க நமக்கு R1 of x வந்து 0 ஆகல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதே process repeat பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த R of x R1 of x is not 0. சொல்றாங்களா? Continue the process until we get 0 as remainder. நமக்கு remainder வந்து 0 ஆகிற வரைக்கும் நம்ம இந்த process continue பண்ணணும். Next, the divisor at this stage will be the required GCD. எப்போ நமக்கு remainder 0 ஆகுதோ அப்ப divisor என்னவா இருக்கோ அதுதான் நமக்கு required GCD அப்படினு சொல்லிருக்காங்க. Right, we write GCD of f of x, g of x to denote the GCD of the polynomial of f of x, g of x. இங்க நம்ம GCD into f of x into g of x equal to x square minus x plus 1 என்ன write பண்ணலாம். Next, note, already பார்த்துடும் polynomial நா எப்படி எதை f of x, எதை g of x நே எடுக்குனும் நம்ம பார்த்துடும். Next part videoல LCM of polynomials பார்க்கலாம். Thank you friends.